என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் எடுத்த அவசரமான முடிவுகளாகத்தான் உனக்கு இந்த நிம்மதியற்ற சூழல். எதையும் நம் வாழ்க்கைக்கு இது சாத்தியமாக பொருந்தி வருமா என்று ஒன்றுக்கு 100 முறை யோசி. அதன் பிறகு இதுதான் உன் முடிவு என தீர்க்கமாக அதில் நிலைத்து நில். எப்போதும் குழப்பத்தில் இருக்கும் மனநிலை என்பது ஆபத்தானது குழந்தையே. முடிவு எடுப்பதில் குழப்பம் என்பது உனக்கு நீயே அறியாமை என்னும் வலையில் மாட்டிக்கொள்வதற்கு சமம். அது எப்போது உன் மூச்சை திணற வைக்கும் என்று உனக்கே தெரியாது. அது போலவே தான் எப்போதும் சாந்தமாக இரு. எதற்கெடுத்தாலும் கோபம் வருகின்றது. அது எதற்காக என்பதை என்னிடம் கேள்வியாய் கேட்டாயல்லவா? இப்போது அதற்கான பதிலை கூறுகின்றேன் கேள். அதற்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் காரணம், உன் எதிர்பார்ப்பு குழந்தையே. நீ ஒரு வேலையை செய்தால் அது இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமோ என்று வெறும் சந்தோஷமாக வழிநடத்தி செல்லும் விஷயங்களையே கற்பனை செய்து கொள்கின்றார். அதில் கஷ்டமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள். அதை நாம் சுலபமாக நல்ல நேர்மையான முறையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று யோசி. ஆனால் நிஜத்தில் அதுதான் யதார்த்தம் கூட. வாழ்க்கை என்பது சந்தோஷமும் கஷ்டங்களும் நிறைந்தது என்று புரிந்துகொள். என்னடா, நம் சாகப்பா எப்போதும் கஷ்டம் என சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று தானே யோசிக்கின்றார். அதற்கு காரணம் நீதான் குழந்தையே. என் பிள்ளை சந்தோஷத்தில் இருக்கும் போது உனக்கு சிரிப்பு வருகின்றது. ஆனால் அதுவே கஷ்டத்தில் நீ இருக்கும் போது கலங்கி போய் நிற்கின்றார். அதனால்தான் இரண்டுமே ஒன்று என்கின்றேன். அதற்காக கஷ்டத்தையே நினைத்து கொண்டு உன் நிம்மதியை இழக்க வேண்டாம். எப்படி சந்தோஷம் மறையுமோ அதை போலவே தான் கஷ்டமும் ஒரு நாள் மறையும் குழந்தையே. உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று நீயே ஒரு முடிவை எடுக்காதே. சந்தோஷம் கஷ்டம் இரண்டும் ஒன்றுதான். இரண்டையும் ஒரே கண்ணோட்டத்தில் எடுத்து பழகு. பகல் இரவு என இரண்டுமே நேரத்தைத்தான் குறிக்கும். ஆனால் சிலர் பகல் மட்டும்தான் வெளிச்சம் தரக்கூடிய நேரம் என்று இரவு இருட்டை மட்டும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சூரியனை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. அந்த இருட்டிலும் நமக்கு வெளிச்சத்தை தரும் சந்திரன் நட்சத்திரங்கள் இருப்பதை மறந்துவிட்டார்கள். காரணம், அவர்களுக்கு இருள் மட்டும்தான் கண்களில் தெரிகின்றது. அதில் இருக்கும் வழிகான வெளிச்சம் தெரியவில்லை. தினமும் நடக்கின்ற எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளை கடந்து வருகின்றார். அப்படி இருக்கையில் வேலை என்பதும் அதே போல்தான் குழந்தையே. கஷ்டமானது என்று நீ ஒதுங்கி போகின்றாய் என்றால் எல்லாம் உனக்கு கஷ்டம்தான். அதற்கு பதிலாக எல்லா விஷயங்களிலும் கஷ்டமானதை தேடிப்போ. அது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். பழக பழக அந்த கடினத்தில் இருக்கும் சுலபத்தை நீ உணர ஆரம்பிப்பாய். அதுதான் நிதர்சனமான உண்மை. நீ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், கடினத்தில் சந்தோஷத்தை காணலாம். அதை போலவே சந்தோஷத்தை நீ அனுபவிக்கலாம். ஆனால் அது தரும் சிரிப்பை நீ நம்பாதே. அந்த சிரிப்பு அடுத்த நிமிடம் மாறியும் போகும், போகாமலும் இருக்கலாம். அந்த சிரிப்பை உண்மை என்று நம்பினால் உனக்கு நம் வாழ்க்கை இப்படியே இருக்காதா என்ற ஏக்கம் வரும். அது உன்னை மாற்றிவிடும். நல்ல விஷயங்கள் நீ அனுமதிக்கலாம். ஆனால் மற்ற கெட்ட விஷயங்களை நீ அனுமதிக்காதே. பிறகு அது உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஆரம்பிக்கும். இவ்வுலகில் யார் உனக்கு இருக்கின்றார்களோ இல்லையோ, நான் உன் சாயப்பா உன்னிடம் இருப்பேன். உன் மனதில் நான் அமர்ந்து விட்டேன். இனிமேல் அதுதான் என் இருப்பிடம். கலங்காதே. உன்னிடம் ஒரு சிறு விண்ணப்பமாக சொல்கின்றேன். மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழப் போகின்றது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றார். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் நான் காப்பேன். கலங்காதே தங்கமே. உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்தப் போகின்றேன். உதிகை நெற்றியில் பூசு. உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும். நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் ரணவழியை நான் அறிவேன். நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றார். சாயப்பா, என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே. பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளை. நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன். உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும். கலங்காதே. ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இரு. ஏனென்றால்
பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்குத்தான் சத்தம் அதிகம். குழந்தையே, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றார். அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது. பொறுமையுடன் காத்திரு. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார். விட்டு கொடுத்து வாழ பழகு. உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே. நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு. அதைவிட பல மடங்கு பெறுவார். அன்பினால் வாழ், வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார். உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல, அது மிகவும் புனிதமானது. குழந்தையே, இதை எங்கு சென்றாலும் நெற்றிகள் இட்டு செல். உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு. உதியை நம்பு, எல்லாம் ஜெயமாகும். நிகழ்கின்ற எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள். உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அன்பு குழந்தையே, ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே. பொறுமையாக இரு. உன் சாயப்பா நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே. யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், தப்பாமல் உனக்கானது நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கதியென்று வந்தோரை உதிகளித்து மதி காத்து வாழ்வில் உயரச் செய்வேன். உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டு நீ அபரிமிதமான வளர்ச்சி பெறப் போகின்றாய். நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே. நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனா நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன். பொறுமையுடன் இரு. சிலர் சிரித்துக்கொண்டே சிலவற்றை பேசி விடுகிறார்கள். மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது. கவலைப்படாதே. முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு. வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே. என் தங்கமே, என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உழுக்கும். என் பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது. ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். தேவை உள்ளவரை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் தேவை முடிந்த பின்னர் தூக்கி எரிந்துவிடும். கலியுகம் குழந்தையே, ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்தால் அடுத்து என்ன நடக்கும் என்ற கவலை இல்லை. சாதிக்கும் எண்ணம் ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் எது வந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடாமுயற்சியா உன் கனவு வெற்றியடையாது. முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதே. உன் பாதையில் நீசில். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருந்து உனது செயல்கள் அனைத்தையும் வெற்றியடைய செய்வேன். நேரத்தை வீணாக்காதே. உன்னால் முடியும் தங்கமே. சாதித்துக் கொண்டே இரு. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டான். அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான். ஒரு தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றித்தான். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதனை உன்னால் செய்யவும் முடியும். வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும். வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓடும் போதுதான். வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை சற்று பொறுத்துக்கொள். உன் நேரம் வரும்போது நீ கண்டிப்பாக சாதித்து காட்டுவாய். மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும்,
நமக்கான நாளைய துன்பத்தை இன்றே விதைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று வெற்றி எனும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண் முன்னே காணப்படுவது இல்லை. ஆயிரம் தோல்விகளை நீ ஒரு விஷயத்தில் அடைந்தாலும் சற்றும் சளைக்காத போராட்ட குணம் ஒன்று உன்னிடம் இருக்குமேயானால் உன் போல வெற்றிகாலன் இந்த உலகில் இன்னும் உருவாகவில்லை. உன் மனதில் நினைத்த காரியம் என்று நிறைவேறும். உன் நம்பிக்கையை இழக்காதே. அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் உனக்கு பதிலளிக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம் குழந்தையே. வெற்றி எனும் உயரத்தை அடைய எளியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அது எப்போதும் உன் மனதில் வளர்த்துக்கொள். கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே. அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல, உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்துகொள். என் தங்கமே, தலைகணமும் திமிரும் இல்லாத ஓர் உறவு எத்தனை முறை காயப்பட்டாலும் அன்பானவர்களை தேடி வரும். என் வைரமே, வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாது. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருவேன். உன்னுடைய இல்லத்திற்கு நான் விலக்கேற்ற வருகின்றேன். கலங்காதே. சாகி என்ற பெயரை நினைத்தாலே போதும், எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும். நான் உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் தங்கமே. உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். யாமிருக்க பயம் என் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.